ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு, நம்மை ஒருபோதும் மறவாத நேசர். தியான வசனம் எரேமியா அதிகாரம் 2 இறைவசனம் 2. நீ சென்று எருசலேம் நகரினர் அனைவரும் கேட்கும் முறையில் இவ்வாறு பறைசாற்று. ஆண்டவர் கூறுவது இதுவே, உன் இளமையின் அன்பையும் மணமகளுக்குரிய காதலையும் விதைக்கப்படாத பாலை நிலத்தில் நீ என்னை எவ்வாறு பின்பற்றினாய் என்பதையும் நான் நினைவு கூர்கின்றேன். நாம் தியானிப்போமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் மணவாளன் இயேசு கிறிஸ்து மணவாட்டியாகிய நம்மில் அதிக அளவு அன்பு வைத்திருக்கிறார். எப்போதும் நம்மை மறவாமல் நம் நினைவாகவே இருக்கின்றார். நாம் அவரது சமூகத்தை பல சூழ்நிலைகள், தடைகள், சாத்தானின் சூழ்ச்சிகள் காரணமாக அவரை விட்டு விலகிய போதும் அன்பின் கயிர்களால் நம்மை தம் காருணியத்தால் இழுக்கும் நேசரவர் மறுபடியுமாக ஆதி அன்பை நம்மிடம் எதிர்பார்க்கிறார். அவருக்காகவே நம்மை அர்ப்பணித்து அவரோடு நடந்து அந்த நாட்களுக்காக ஏங்குகிறார். அவருக்கும் நமக்கும் இருந்த அந்த உறவு, நம்முடன் பேசிய தருணங்கள், ஆவியானவரின் வழிநடத்துதல், மங்காத அபிஷேகம், அவர் சமூகத்தை விட்டு பிரியாத பிரசன்னம், அவருக்குள் மகிழ்ந்து களிகூறுதல், அதிகாலை அவருடன் உறவு, இத்தனையையும் மறந்துவிட்ட நம்மை நோக்கி பொன்னிற முடியும் அழகிய புறாக்கண்களும் அழகிய தோற்றமுடைய நம் நேசர் நம்மை எதிர்பார்த்து காத்திருக்கிறார். இதனால்தான் நோவா, ஆப்ரஹாம், தாவீது, தானியேல் என அனைவரும் அவரது உறவில் மகிழ்ந்து களிகூர்ந்தனர். பலவித சோதனைகள், தடைகளின் மத்தியிலும் அவரோடு உறவாடினர். இதன் நிமித்தமாகத்தான் அவர்களுடைய ஆசிர்வாதம் இன்னும் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அவ்வாசிர்வாதங்களுக்கு தகுதியுள்ள பாத்திரங்களாக நம்மை தகுதிப்படுத்துவோம். ஓர் அடர்ந்த காடு, அதில் ஒரு ஓலை குடிசை. அதிக கனமழை பெய்து கொண்டிருந்தது. இரவில் அந்த குடிசையின் முன் பழுதுடன் விலகியிருந்த கார் ஒன்று வந்து நின்றது. அதிலிருந்து ஒருவர் இறங்கினார். அவர் அச்சூழ்நிலையில் செய்வதறியாது திகைத்து நின்றார். இதை அறிந்த அந்த ஏழை பெண் அவரை தம் வீட்டில் வரவேற்று அவருக்கு வேண்டிய உணவு, உடை கொடுத்து உதவினார். பின் அவரிடம் விடைபெற்று தம் அறைக்குள் சென்று ஜெபிக்க தொடங்கினார். இதை பார்த்த அந்த இந்து சகோதரர் அவரும் அந்த ஜெபத்தில் கலந்து கொண்டார். அவர் அந்த அறையில் உடல் அதிக மெலிவுற்று ஒரு சிறுவனை கட்டிலில் கண்டார். ஜெபம் முடிந்தவுடன் விசாரித்தார். அந்த பெண்ணும் கூறத் தொடங்கினாள், அது என்னுடைய மகன். அவன் தன் 5 வயதில் கேன்சர் வியாதியினால் பாதிக்கப்பட்டான். இப்போது 12. நான் என்னால் முடிந்தவரை வைத்தியம் பார்த்து விட்டேன். இவனை லண்டனுக்கு கொண்டு சென்று ஆபரேஷன் செய்ய சொன்னார்கள். என்னிடம் வசதி இல்லை. என் இறைவனிடம் ஒப்படைத்துவிட்டு கடந்த 7 ஜெபித்து கொண்டிருக்கிறேன் என்றார். அவர் ஆச்சரியத்துடன், நீங்கள் வழிபடும் இறைவன் உண்மையான கடவுள். ஏனெனில் நான் ஒரு புகழ்பெற்ற மருத்துவர். லண்டனுக்கு ஏர்போர்ட் செல்லும் வழியில்தான் என் கார் பழுதுடன் உங்கள் வீட்டின் முன் நின்றது. கடவுள் இந்த நோக்கத்திற்காக தான் என்னை அழைத்து வந்திருக்கிறார். இனி கவலை வேண்டாம். இவனை குணமாக்கி உங்களிடம் தருவது என் பொறுப்பு. இதற்காக நீங்கள் செலவழிக்க தேவையில்லை. நீங்கள் செய்த உதவிக்கு நன்றி கடனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறி லண்டன் செல்ல அனைத்தையும் ஏற்பாடு செய்து அவர்களை அவருடன் கூட்டிச் சென்றார். அன்பு நேசரின் இரக்கத்தை பார்த்தீர்களா? நம்மை ஒருபோதும் மறவாத நேசர் அவர். தாமதம் ஏற்பட்டாலும் அவர் நம்மேல் வைத்த நோக்கத்தை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? எங்களை அளவுக்கதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்மேல் வைத்த அன்பை மறந்ததற்காக மனம் வருந்துகிறோம். நாங்கள் ஆதி அன்பில் நிலை பெற்றிருக்கவும் உம்முடைய ஆவியின் கனிகளாலும் வரங்களாலும் எங்களை நிரப்பவும் இன்னும் உமது சமூகத்தில் பரிசுத்தமாய் வாழ்ந்து நிலை பெற்றிருக்கவும் வரம் தாரும். இந்த எளிய ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாள் மகிழ்ச்சியின் நாளாக அமையட்டும். பிரைஸ் தி லார்ட்.